உலகில் உள்ள அத்தனை ஆண்களுக்கும் இது சமர்ப்பணம். பெண்கள் உட்பட எல்லா உயிர்களையும் படைத்துவிட்ட கடவுள் இறுதியாக ஆணை படைக்க ஆரம்பித்தார். ஒரு நாள், இரு நாள் அல்ல, தொடர்ந்து 6 நாட்கள் ஆணை படைத்துக் கொண்டே இருக்கிறார் கடவுள். இதை பார்த்து கொண்டிருந்த தேவதையொன்று, ஏன் இந்த படைப்புக்கு மட்டும் இவ்வளவு நேரம் என்றது. அதற்கு கடவுள், இந்த படைப்புக்குள் நான் நிறைய விஷயங்களை வரங்களாக கொடுக்க வேண்டும். இந்த ஆண் படைப்பு பிடித்தது பிடிக்காதது என்று எதையும் பிரிக்காமல் கிடைத்ததை சாப்பிட வேண்டும். அடப்பிடிக்கும் குழந்தையை நொடியில் சமாளிக்க வேண்டும். சின்ன காயங்களிலிருந்து உடைந்து போன மனது வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அவன் மருந்தாக இருக்க வேண்டும். அவனுக்கு உடம்பு சரியில்லாத போதும் அவனை குணப்படுத்திக் கொண்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உழைக்க வேண்டும். இது அத்தனையும் செய்ய அவனுக்கு 2 கைகள் மட்டும்தான் இருக்கும் என்று விளக்கமாக சொன்னார். ஆர்வத்துடன் லேசாக ஆணை தொட்டு பார்த்துவிட்டு, ஆனால் இவனை ரொம்ப கடினமாக படைத்திருக்கிறீர்களே என்றது தேவதை. அதற்கு கடவுள், இவன் உடலளவில் கடினமானவன், ஆனால் மனதளவில் ரொம்ப ரொம்ப மென்மையானவன். அதனால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவான். அது மட்டுமல்ல, அவனால் எல்லா பாரத்தையும் தாங்க முடியும். கஷ்டம், அன்பு, கோபம் என்று எல்லா உணர்வுகளையும் அவனுக்குள்ளேயே அடக்கிக் கொள்ளத் தெரியும். சிரிப்பு வந்தாலும் அதை கோபம் மூலமாக உணர்த்துகிற தன்மை இந்த படைப்பிடமே உண்டு. தனக்கு நியாயமாகப்படுகிற விஷயங்களுக்காக போராடி ஜெயிக்கவும் செய்வான். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டுமே கொட்டுவான் என்றார் கடவுள். ஓ, இந்த அளவுக்கு ஆனால் யோசிக்க முடியுமா என்று கேட்டது தேவதை. எல்லா விஷயங்களையும் பற்றி யோசிக்க மட்டுமல்ல, அவற்றுக்கு தீர்வையும் அவனால் சொல்ல முடியும் என்று விவரித்தார் கடவுள். அந்த தேவதை ஆணின் கண்களை தொட்டு பார்த்துவிட்டு, இவன் கண் ஏன் வறட்சியாக இருக்கு, இவன் கண்களில் கண்ணீர் வராதா என்றது. ஒரு ஆணின் கண்ணீர் மிகவும் மென்மையானது, அது எப்போதுமே வராது. அது வந்தால் அவனை மட்டுமல்ல அவனை சுற்றியுள்ள அனைவரையும் பாதிக்கும் என்பதால் அவனுடைய சந்தோஷம், துக்கம், கவலை, ஆச்சரியம் என்று எல்லா உணர்வுகளையும் வெளியே சிரித்தே கடந்து செல்வான் என்று பதிலளித்தார் கடவுள். ஆச்சரியமாக பார்த்த தேவதை, உங்கள் படைப்பிலேயே மிக சிறந்தது இதுதான், இந்த படைப்பில் எந்த குறையுமே கிடையாது என்றது தேவதை. தன்னுடைய மதிப்பு என்னவென்று அவனுக்கு எப்போதுமே தெரியாது என்று மிக சாதாரணமாக பதிலளித்தார். முடிவுகள் ஏராளம் இருக்கும் பொழுது தொடர்ந்து செல்லும் தண்டவாளத்தில் தொடர்கதையாக போன ரயில் பெட்டிகள் போல தொடர்ந்து கொண்டே செல்லுகின்ற ஆண்களுக்கு இந்த கவிதை சமர்ப்பணம். இது போன்று மிக அழகான காணொலிகளை பார்த்து மகிழ என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஆகரம் தினமொரு தகவல். பாய் பாய்.